ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்றுனர். இன்றைக்கி நம்ம ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து இட்லி சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், தக்காளி, கறி மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி தூளும் மிளகாய் தூளும் சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஆட்டு ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். இதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளியை ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கழுவி எடுத்து வச்சுருந்த ஈரலை இதில் சேர்த்துக்குங்க. ஈரலை எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். ஈரலே தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஈரலோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. ஈரல் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுங்க, அவங்களுக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்கும். இப்போ ஈரல் நல்லா வதங்கிடுச்சு, இதனோட கலர் முழுசாக மாறிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வைங்க. குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் கொழுப்பு கறியாக இருந்தால் நல்லா எண்ணெய் வந்து மேலே மிதக்கிற அளவுக்கு இருக்கும். கரெக்டாக இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற அளவுக்கு திக்காக இருக்குது. சுவையான ஈரல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கற்றுணர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.